வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எமரால் டாக்கிஸ். நான் உங்கள் வினோ. இன்றைக்கி வீடியோவில் நான் லாஸ்ட்டாக ஊட்டி டூ மீட்டுப்பாளையம் மோட்டோவ்ளாக் வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரியே நான் என்ன கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணேன் மோட்டோவ்ளாக் பண்ணுறதுக்காக, ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறதுக்காக என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத இன்றைக்கி நான் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதை நான் இன்வென்ட் பண்ணல, நான் நிறைய வீடியோஸில் சர்ச் பண்ணி யூடியூப்பில் நெட்லலாம் நான் சர்ச் பண்ணி தான் நிறைய ஃபைண்ட் அவுட் பண்ணேன். கடைசியே எனக்கு அது ஒரு பெஸ்ட்டாக கிடச்சிது. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கோப்ரோ மட்டும்தான் சொல்யூஷன் அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருந்தா இல்லை நண்பா, அதுக்கு மேலே நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோப்ரோ யூஸ் பண்ணி போவாங்க ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து மொபைலில் வந்து மவுண்ட் பண்ணிட்டு போவாங்க. அப்படி மவுண்ட் பண்ணிட்டு போகும்போது நிறைய ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். இதை நான் வந்து அமேசானில் வாங்கினேன். இப்போ வந்து நான் இந்த கொரில்லா பேடத்தை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த கொரில்லா பேடத்தை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இப்போ நான் வீடியோவில் வந்து இதை நான் வச்சு காமிக்கணும்ல, அதனால் வந்து கையில் தான் கேமராவை பிடிச்சிட்ருக்கேன். கேமரானா மொபைல் கேமரா. இப்போது ஸ்க்ரீனில் நான் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணிகிட்ருக்கேன்ல, இந்த வீடியோ தான் நம்ம ஊட்டி டூ மேட்டுப்பாளையம் வீடியோ. இது நீங்கள் பார்க்கலன்னா எண்டு கார்டில் நான் இந்த வீடியோவை தரேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ எடுக்கிறது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா ட்ராவல் பண்ணப்போ அது பாட்டு கவுண்ட் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கேப்சர் ஆகிடுது வீடியோ. அதனால் எனக்கு அது வந்து பெரிய விஷயமாகவே படல. ஆனால் இந்த வீடியோ அப்லோடு பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரிஸ்க்காகிச்சு. ஏன்னா 10 GB நெட்டு வந்து இந்த வீடியோவுக்கு மட்டும் எனக்கு செலவாச்சு. டெய்லி டேட்டாவே 2 GB தான் வந்து ஜியோ நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. 249 பிளானுக்கு அதே மீறி கடன் வாங்கி அந்த டேட்டா பேக் போட்டு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நான் வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன். ஏன்னா ஐ கார்டில் நான் கொடுத்தேன்னு வைங்க, நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த வீடியோவுக்கு போயிருவீங்க. அதனால் நான் வந்து ஐ கார்டில் கொடுக்கல, எண்டு கார்டில் கொடுக்கல. மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எமரால்ட் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்ப்பா. இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் வாங்கியிருக்கிற இந்த கேட்ஜெட்ஸோட ப்ரைஸ் வந்து நியர்லி 900, அதாவது 890 வருது. 900 ரவுண்டாக அப்படின்னு வச்சா என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மக்களே, கவரை ஆல்ரெடி நான் பிரிச்சிட்டேன். அதனால் இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு வைக்காமல் நான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ணுறேன். என்னென்ன இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மவுண்ட்டு, இந்த ஸ்க்ரூஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து ஒரு ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க, லென்த்தாக ஒன்று, ஷார்ட்டாக ஒன்று. இது வந்து இதில் இருக்கிறது வந்து ஷார்ட்டாக இருக்குது. இது இந்த மவுண்ட் பண்ணுறது ஹெல்மெட்டில். இது வந்து ரெண்டு கொடுப்பாங்க, ஒன்று வந்து ஹெல்மெட்டில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இதை நான் எப்படி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதோட ரேட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அழுதுருவீங்க. ₹160. இதோட ரேட் மட்டும் ₹160. ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ப்ராடக்டெல்லாம் பார்த்தா நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இட்ஸ் ஓகே, குட். நல்ல ஒரு குட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஆனால் இது எதுக்குன்னு தெரில, இது டப்பாக்குள்ளே இருக்குது. இந்த டபுள் சைடு டேப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டபுள் சைடு இந்த 3M டேப் வந்து சத்தியமாக யூஸே கிடையாது, அது தயவு செஞ்சு யூஸ் பண்ணிட வேண்டாம். இந்த ஸ்க்ரூஸ் வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா
இந்த மொபைல் ஹோல்டர் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த கொரில்லா பேட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மொபைல்லையும் மவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான மேட்டர் இது. இவ்வளோ தான் கேட்ஜெட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இந்த ஹோல்டரில் வந்து இந்த சின்னத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு கொடுப்பாங்க, பெருசு ஒன்று சின்னது ஒன்று கொடுப்பாங்க. நான் வந்து சின்னது யூஸ் பண்ணல, நல்லா டைட்டாக ஏற்றி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எந்த அளவுக்கு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு இது சின்னது போதும்னு நான் சின்னது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது அதனால் எனக்கு யூஸ் ஆகலை, இதை வந்து நான் தனியாக வச்சிட்றேன். இதை வந்து செம்ம டைட்டாக ஏற்றிட்டேன், நல்லா இருக்குது. இங்கே நல்ல குட் குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தனி ஹோல்டரு, இதில் வந்து இந்த ஒரு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இந்த ஸ்க்ரூ வச்சு நான் டைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சின்ன ஒரு அடாப்டர் இருக்குல்ல, இந்த சின்ன அடாப்டரை நான் உள்ளே வச்சுட்டேன். வச்சுட்டு இன்னொரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவி டைட் வைக்கலாம், நல்லா தாங்குது, நல்லா தெரியுதா? நமக்கு இந்த ஒரு க்வெஸ்சன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஹோல்டர் இருக்குல்ல, இந்த ஹோல்டரை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். இந்த பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணால் ட்ரைபாடில் வச்சுக்கலாம், இந்த கொரில்லா பேடில் வச்சுட்டோன்னா இப்படி வச்சுக்கலாம். மொபைலில் வந்து கீழே விழுகாமல் நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். இது 2-in-1 பர்பஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கொரில்லா பேட்லேயும் யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து நமக்கு வந்து மொபைல் வந்து இப்படி வெர்டிக்கலாக நிற்கும். இப்படி என்னோடய மொபைல் வந்து ஒரு எத்தனை இன்ச் இருக்குது, ஒரு 3.5 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய ஃபோன் கூட யூஸ் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லா பெருசாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இது பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூ வச்சு நம்ம எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம். பக்கா மொபைலில் வந்து வெர்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சைடில் வந்து கிரிப்பாக, இந்த சைடில் வந்து கிரிப்பாக பிடிக்கிற மாதிரி இதை நான் வந்து மாற்றி வச்சிட்டேன். வச்சுட்டு மேலே ஹோல்ட் பண்ணி இதுதான் பொசிஷன். சரி, இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷனில் வச்சுட்டோன்னா நம்ம மொபைலை வந்து உள்ளே வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு கிளிப் இருக்குல்ல, இந்த ஒரு கிளிப்பில் வந்து நம்ம எப்படி இந்த கிளிப்பை வந்து நம்ம வந்து மொபைலில் சரி ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிடுவோம். மவுண்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே தள்ளனாலே போதும், லாக் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், டைட்டாக இருக்குது, நல்லா டைட்டாக இருக்குது. சரி, மேலேருந்து கீழே தள்ளுற மாதிரி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும். நான் ஆல்ரெடி இந்த ஒரு கிளிப் இருக்குல்ல, இந்த கிளிப்பை வந்து நான் ஹெல்மெட்டில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி பேஸ்ட் பண்ணேன்றத உங்களுக்கு நான் காமிக்கல, சாரி மக்களே. இந்த என்னோடய ஹெல்மெட்டு. இப்போ இதே மாதிரி கிளிப்பு ரெண்டு கொடுத்தாங்க, சரி இன்னொன்று கொடுத்தாங்க, மொத்தம் ரெண்டு கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் இதில் நான் வந்து மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்து எம்சியில் யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு நல்லா எமரி ஷீட் வச்சு நல்லா தேய்ச்சிட்டேன். தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே ஒரே ஒரு
எம்சில் வாங்கி அப்படியே நல்ல மட்டமாக வச்சு அப்போவே இந்த கிளிப்பை வந்து அப்போவே வச்சு அமுத்திட்டேன். வச்சு அமுத்தினது நல்ல கல் மாதிரி ஒட்டிடுச்சு. இதை வச்சு நான் ஒரு ரைடே வந்துட்டேன், ஒரு 3 hours ரைடே வந்துட்டேன். ஆனால் எனக்கான பயமாக இருந்துச்சு, ஒருவேளை இது ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்னு நான் பயந்தேன். மொபைல் வீட் தாங்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது பக்காவே தாங்கியிருக்கு, உண்மையாக வேறு லெவலு. இது நான் பிடிச்சி இழுத்தா கூட வராது, அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, தான் தெரியுதா? ஹெல்மெட் வெயிட்டே நல்லா தாங்குது, எனக்கு கை வலிக்குது, அந்தளவு பக்காவாக இருக்குது. இதில் நான் வந்து சரி நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் ஆக்சுவலி வந்து கீழேருந்து மேலே தான் வந்து மவுண்ட் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன், இல்லைன்னா மூணு வந்து மறைக்கும். இப்படி இப்படி கீழே வந்து மொபைலுக்கு கீழே இருக்கும். அப்போ நம்ம வந்து வண்டி ஓட்டப்போ கூட நமக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது, பக்காவாக இருக்கும். நான் உங்களுக்கு இப்போ மவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் மொபைலை. மக்களே, என்கிட்ட வேறு கேமரா நான் வேறு எதுவும் யூஸ் பண்ணல, அதனால் மிரரில் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். நான் வந்து இப்போ மவுண்ட் பண்ணிட்டேன்ல, இதை மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை நம்ம வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே ரோடோட ஹைட், நம்ம ரோட்டில் போகிற அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி மக்களே. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பிடிச்சிருந்தா வாங்குங்க. இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே நல்லாயிருக்கு, நான் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்டை நான் சஜஷன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோட்டோ பிளாக் பண்ணும் பட்ஜெட்டில் எனக்கு 1000 ரூபாய்க்குள்ளே தான் இந்த திங்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எமரால்ட் டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். பாய் மக்களே.